இதோ பாருங்க மகாராஷ்டிரால சிவசேனா கட்சிக்கு என்ன நிலைமை வந்திருக்கோ இதுதான் அடுத்து திமுகவுக்கும் வந்து வரப்போகுது இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த உண்ணாவிரத போராட்டத்துல அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயம் வந்து தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு சிவசேனா கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வந்து திமுகவுக்கு வந்து வரப்போகுதுன்னு சொன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. என்னப்பா சிவசேனா கட்சி வேற திமுக வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை வந்து சொல்றேன், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்ப சிவசேனா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பால் தாக்கரே அவர்களுக்கு மூன்று மகன்கள். மூத்த மகன் வந்து பாத்தீங்கன்னா சினிமால நிறைய படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு, அவருக்கு வந்து சினிமா வந்து செட் ஆகல. அதே மாதிரியே கலைஞர் கருணாநிதி அவர்களோட மூத்த மகன் வந்து பாத்தீங்கன்னா சினிமால படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு, அவருக்கும் வந்து செட் ஆகல. இதே வந்து பால் தாக்கரே அவர்களோட இரண்டாவது மகன் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வந்து ஒதுங்கி வந்து இருக்காரு. அதே மாதிரி மு க அழகிரி அவர்களும் குடும்பத்தை விட்டு வந்து ஒதுங்கி வந்து இருக்காரு. பால் தாக்கரே அவர்களோட மூன்றாவது மகனான உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரியே கலைஞர் கருணாநிதி அவர்களோட மகனான மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப மகாராஷ்டிரா அரசியல்ல எந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப வந்து உத்தவ் தாக்கரே அவர்களோட மகனான ஆதித்யா தாக்கரே வந்து அமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுகள் வந்து எழுந்துச்சோ, அப்பதான் வந்து கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அதிருப்தி ஏற்பட்டு ஏக்நாத் சிண்டே வந்து உருவாகி அந்த கட்சியே வந்து ஒண்ணும் இல்லாம வந்து ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சில பேச்சுகள் வந்து எடுபட்டு இருக்கு. சொல்ல முடியாது தமிழகத்திலயும் ஒரு ஏக்நாத் சிண்டே வந்து உருவாகி மகாராஷ்டிரால என்ன நிலைமை சிவசேனா கட்சிக்கு வந்து வந்துச்சோ அதே மாதிரி நிலைமை திமுகவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கும் விதமா வந்து பேசிட்டாருங்க. இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இணையதளம் எல்லாத்துலயுமே வந்து ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ தான் நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழக அரசை கண்டித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இப்ப நீங்க தேர்தல் அப்ப வந்து என்னென்ன வாக்குறுதிகள் வந்து கொடுத்தீங்க, கிட்டத்தட்ட 92 சப்டிவிஷன்ஸ்ல 505 வாக்குறுதிகள் வந்து கொடுத்தீங்க. இப்ப அதெல்லாம் வந்து நிறைவேற்ற மாட்டீங்க, அந்த நிறைவேற்றாததுக்கான காரணமும் வந்து சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான காரணமும் கிடையாது. இப்ப பெட்ரோல் விலையே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க, டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபா குறைப்போம்னு சொன்னீங்க, பெட்ரோல் விலை வந்து 3 ரூபா தான் வந்து குறைச்சிருக்கீங்க, டீசல் விலை சுத்தமா வந்து குறைக்கல. இதே மத்த மாநிலங்களை வந்து பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முதல் மாநிலம், இந்தியாவின் முதல் மாநிலம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குறை சொல்ற மத்த மாநிலங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் விலை இருக்குன்னு பாருங்க. இப்ப ஒண்ணு வேணாம், என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை பார்டர்ல தான் வந்து புதுச்சேரி பக்கத்துல வந்து இருக்கு. நான் ஒரு மணி நேரம் வந்து கிராஸ் பண்ணி புதுச்சேரி பார்டருக்குள்ள போனேன் அப்படின்னா அங்க வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 96 ரூபா தான். இதே நம்ம தமிழகத்துல வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 102 ரூபா, டீசல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 86 ரூபா தான், இங்க வந்து 94 ரூபா. அப்ப எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி வந்து கரெக்டா வந்து நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து வச்சிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை வந்து ரீட் பண்ணும்போது அவரே 8வது வரையும் என்ன ரீட் பண்ணார்னா, அதாவது வந்து கொரோனா காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து இருப்பாங்க, சோ இந்த மாதிரி சமயத்துல நாங்க சொத்து வரியெல்லாம் வந்து அதிகப்படுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப 10% 20% கிட்டத்தட்ட 150% வந்து சொத்து வரி வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதனால தமிழக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். வாடகை வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரும். சோ இந்த மாதிரி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒன்னா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து வச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம ஓய்வூதியம் வந்து 1000 ரூபாயில இருந்து உயர்த்தி 500 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாயா வந்து கொடுப்போம்னு சொன்னாங்க, அதையும் வந்து நீங்க வந்து பண்ணல. MSP வந்து நீங்க வந்து கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் நீங்க MSP கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப 21 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா MSP கொடுத்து இப்ப மொத்தம் 23 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து தமிழக அரசை வந்து கண்டிச்சு வந்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசை பார்த்து விமர்சனங்களா வந்து வச்சாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்து என்ன சொன்னாரு வந்து பாத்தீங்கன்னா, இதோ பாருங்க உங்களுக்கு வந்து 5 மாசம் கால அவகாசம் வந்து கொடுக்கறோம், December 2022 நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க நிறைவேற்றணும், அப்படி நிறைவேற்றலைன்னா
நாங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 2023 முதல் நாள்ல இருந்து, அதாவது வந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில இருந்து கோபாலபுரம் வரைக்கும் பாதயாத்திரை வந்து நாங்க மேற்கொள்வோம். ஒரு வருஷம் வந்து பாதயாத்திரை வந்து மேற்கொள்வோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் உட்பட ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வாக்குச்சாவடியா வந்து போய் நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம், நாங்க பண்ண சாதனைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம். அதனால வந்து யாரெல்லாம் எங்க கூட இந்த பாதையில வந்து இணையணும் ஆசைப்பட்டீங்களோ, நீங்க வந்து இந்த 5 மாசத்துல வந்து உங்களோட அடுத்த வாழ்க்கையை வந்து எப்படி பண்ணணும், அடுத்து வந்து உங்களோட மனதையும் உடலையும் வந்து உறுதிப்படுத்திட்டு எங்க கூட இணைய வாங்க, அடுத்து வந்து நாங்க பாதயாத்திரை மேற்கொள்ளதான் வந்து போறோம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பண்ணலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லி இந்த ஸ்பீச்சை வந்து முடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.